ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் லெட் சி த எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் த கோஷன் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அதாவது சிம்பிளிஃபை பண்ணி டினாமினேட்டர் ஐ இல்லாமல் ஏ பிளஸ் ஐ பி ஃபார்ம்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிக்கிறாங்க இதுதான் கிவன் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம் இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு முன்னால ஒரு ட்ரிக்னாமெண்ட்ரி பேசிக் சொல்லி தரேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்க ஏங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இப்ப சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த டெக்னிக் நிறைய சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோ பட் லிசன் வெரி வெரி கேர்ஃபுல்லி ஃபோர் குவாரன்ஸ் யூ நோ வெரி வெல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் கப்ஸ் இதோட மீனிங் என்ன டிரிக்னாமெண்ட்ரி இருக்கிற சிக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேசியோஸ்ல ஏன்னா ஆள் எல்லாமே இங்கே ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பாசிட்டிவ் எஸ்னா சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ் மீதி நாளும் நெகட்டிவ் தேர்ட் குவார்டர் டீனா டேன் டேனும் காட்டும் அதோட டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டு மட்டும்தான் பாசிட்டிவ் மீதி நாளும் நெகட்டிவ் சீனா காஸ் காசும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் மட்டும்தான் இந்த ஃபோர்த் கோர்டர்ல பாசிட்டிவ் மீதி நாள் நெகட்டிவ் நினைக்காத சைன் சீனா காஸ் எல்லாமே ஆல் எல்லாமே பாசிட்டிவ் இங்கே கொசிகண்ட் மட்டும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் மட்டும் பாசிட்டிவ் மீதியெல்லாம் நெகட்டிவ் இங்கே டேனும் காட்டு மட்டும் பாசிட்டிவ் மீதியெல்லாம் நெகட்டிவ் இங்கே காசும் சீக்கன்ட் மட்டும் பாசிட்டிவ் மீதியெல்லாம் நெகட்டிவ் இது எத்தனை டிகிரி ஜீரோ டிகிரி ஜீரோ இருந்து பர் பண்டிகுலர்னா நைன்ட்டி நைன்ட்டி கூட இன்னொரு நைன்ட்டி ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி கூட இன்னொரு நைன்ட்டி ஆட் பண்ணால் டூ செவன்ட்டி டூ செவன்ட்டி கூட இன்னொரு நைன்ட்டி ஆட் பண்ணால் த்ரீ சிக்ஸ்டி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இப்போ கேர்ஃபுல்லாக கவனி இங்கே என்ன ஆங்கிள் வந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிக்னாமெண்ட்ரி டேபிளை ரெஃபர் பண்ணிக்கலாம் என்ன ட்ரிக்னாமெண்ட்ரி டேபிள் தீட்டா ஜீரோ டிகிரி

ஒன் பை ரூட் டூ ஒன் பை டூ ஜீரோ இப்போ கேர்ஃபுல்லாக கவுனிங்க ஏ சார் டேன் எல்லாம் எழுதுல கொஸ்டின் சைன் காஸ் தானே இன்வால்வ் ஆயிருக்குது அதோட சைன் காஸோட நிறுத்திட்டு அதனால ஓகே இப்போ கவுனிங்க ஃபர்ஸ்ட் குவாரண்ட்டுக்குள்ள என்ன வந்தாலும் அந்த டேபர் காலத்தை ரெஃபர் பண்ணிக்கலாம் மீதி குவாரண்ட்டுக்குள்ள வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஷார்ட்கட் தான் இப்போ தர போறேன் நல்லா பார்த்துக்கங்க சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டிகிரி எடுத்துக்கலாம் சைன் அதுக்கு முன்னாடி இன்னொரு டெக்னிக் இங்க பாரு ஹரிசாண்டல் கூட மட்டும்தான் கம்பேர் எது கூட கம்பேர் பண்ணணும் ஹரிசாண்டல் இங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் குவாரண்ட்ல ஏதாச்சும் இருந்தால் ஒன் எயிட்டி கூட தான் கம்பேர் பண்ணணும் இந்த தேர்ட் குவாரண்ட் கூட இருந்தால் ஹரிசாண்டல் எது ஒன் எயிட்டி கூட கம்பேர் பண்ணணும் இந்த ஃபோர்த் குவரண்ட்ல ஏதாச்சும் த்ரீ சிக்ஸ்டி கூட கம்பேர் பண்ணணும் ஏன்னா டூ செவன்டி டூ த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி தான் ஹரிசாண்டல் அது கூட தான் கம்பேர் பண்ணணும் சார் இங்கே இருந்தால் என்னன்னு கேட்காது இங்கே இருந்தா தான் இந்த டேபிள் காலத்தை பார்த்து எழுதிலாம்னு சொல்லிட்டேனே புரிஞ்சுச்சா இந்த ஃபர்ஸ்ட் குவாரண்ட் வந்தால் டேபர் காலத்தை பார்த்து எழுதியலாம் இந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து எந்த குவாரண்ட் வந்தாலும் சரி அங்கே இருக்கிற ஹரிசான்டல் கூட கம்பேர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும் இப்போ இங்கே சின்னதாக இருந்தால் இது பிக்கெஸ்ட்டாக இருக்குது அப்போ இது பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் அதாவது பிக்கஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் என்றைக்குமே இங்கே இருந்துச்சுன்னா ஒன் எயிட்டியோட ஜாஸ்தி கேக்கப் இது மைனஸ் ஒன் எயிட்டி அதாவது ஒன் எயிட்டி கூட தான் சப்ராக்ட் பண்ணணும் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி ஏன்னா ஹரிசான் இங்கே இருக்குது அதுக்கு இதுக்கு ஹரிசான்டல் இந்த ஒன் எயிட்டி டிகிரி தான் இங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி ஒன் தான் சப்ராக்ட் பண்ணணும் ஓகே அதே மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா த்ரீ சிக்ஸ்டில சப்ராக்ட் பண்ணணும் இந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சபோது எந்த வேல்யூ கொடுத்தாலும் உன்னால் அசால்ட்டாக கண்டுபிடிக்க முடியும் இப்போது இது எத்தனை டிகிரி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னுங்கிறது ஒன் எயிட்டிலிருந்து டூ செவன்ட்டி கொடுத்தாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் வரும் அப்போ அது எந்த குவார்

இங்கே இருக்குதா நான் என்ன சொன்னேன் ஹரிசாண்டல் கூட தான் கம்பேர் பண்ணணும்னு சொன்னேன் ஹரிசாண்டல் எது ஒன் எயிட்டி அப்போ அந்த ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பிக்கஸ்ட் மைனஸ்மாலஸ்ட் அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் ஒன் எயிட்டி எவ்வளோ தேர்ட்டி அப்போ என்னது தேர்ட்டி டிகிரி எப்படி தேர்ட்டி டிகிரி வந்து சொல்லுங்கலா டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டிகிரி இங்கிருக்கு அங்கே இங்கே அங்கே எங்கே இருந்தாலும் ஹரிசாண்டல் கொடுத்தா கம்பேர் பண்ணணும் இதோட ஹரிசாண்டல் இங்கே ஒன் எயிட்டி அப்போ அந்த டூ டென்னுக்கு ஒன் எயிட்டிக்குள்ள வித்தியாசம் டிஃபரன்ஸ் தேர்ட்டி அப்போ அதை அடிச்சுட்டு தேர்ட்டி இப்போ சைன் தேர்ட்டி டேபிள் கால் பார்த்துக்கோ ஒன் பை டூ இதுதான் சிம்பிள் டெக்னிக் இப்போ இன்னொரு வேல்யூ தரேன் ஓகே காஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டிகிரி த்ரீ ஃபிஃப்டீன் டிகிரி எந்த குவாரண்ட்டுக்குள்ள இருக்குது த்ரீ ஃபிஃப்டின்ங்கிறது டூ செவன்டிலிருந்து த்ரீ சிக்ஸ்டிக்குள்ள வரக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்ப அது ஃபோர்த் குவாரண்ட் ஓகே ஃபோர்த் குவாரண்ட்ல எது பாசிட்டிவ் காசும் அதோட ரிசிப்ரோக்கல் சீக்கண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ் இங்க என்ன இருக்குது காஸ் அப்ப காசு என்னவா இருக்கு பாசிட்டிவா இருக்கும் ஓகே அடுத்தது எத்தனை டிகிரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டிகிரி எது கூட கம்பேர் பண்ணணும் ஹரிசாண்டல் கூட தான் கம்பேர் பண்ணணும் அப்போ அந்த த்ரீ ஃபிஃப்டின் டிகிரியே ஹரிசாண்டல் த்ரீ சிக்ஸ்டி கூட கம்பேர் பண்ணலாம் அந்த த்ரீ சிக்ஸ்டிக்கும் அந்த த்ரீ ஃபிஃப்டின் வித்தியாசம் வித்தியாசம்னா பிக்கெஸ்ட் பிகஸ்ட் மைனஸ்மாலஸ்ட் அப்போ த்ரீ சிக்ஸ்டியில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் போனால் எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் புரிஞ்சுச்சா ஸோ வாட் இஸ் காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் இஸ் நத்திங் பட் ஒன் பை ரூட் நெக்ஸ்ட் எக்ஸைஸ்ல இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இன்னும் ஒரே ஒரு தடவை கவனிச்சுக்கோ இந்த கோர்டன்ஸில் இங்கே எல்லாமே பாசிட்டிவ் இங்கே சைன் அதோட ரெசிப்ரோக்கள் பாசிட்டிவ் டேன் அதோட ரெசிப்ரோக்கள் பாசிட்டிவ் இங்க காசு அதோட ரெசிப்ரோக்கள் இங்க இங்கிருந்தா டேபர் காலத்து பார்த்துக்கலாம் இங்கே இருந்தால் ஒன் எயிட்டி கூட கம்பேர் பண்ணணும் இங்கே இருந்தாலும் ஒன் எயிட்டி கூட கம்பேர் பண்ணணும் ஏன்னா ஹரிசான்டல் கூட தான் கம்பேர் பண்ணணும் இங்கே இருந்துச்சுனா ஹரிசான்ண்டல் கூட த்ரீ சிக்ஸ்டி கூட தான் கம்பேர் பண்ணணும் ஓகே இப்போ எப்படி சைன் டூ ஹண்ட்ரட் டென் கண்டுபிடிச்சோ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் எங்கிருந்துச்சு இங்கிருந்துச்சு இங்கே டேனு காட்டுதான் பாசிட்டிவ் அப்போ சைனோட நிலமை நெகட்டிவ் அதனால் மைனஸ் இப்போ இந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டிகிரியை இங்கே தான் இருந்துச்சு இந்த ஒன் எயிட்டி கூட கம்பேர் பண்ணும் அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக பிக்கஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் ஒன் எயிட்டி எவ்வளோ தேர்ட்டி அப்போ அதை அடிச்சுட்டு தேர்ட்டின்னு நிறுதிக்கும் அப்போ சைன் தேர்ட்டி இப்போ ஃபஸ்ட் குவன்ட் வேலியூவாக கன்வெர்ட் பண்ணிட்டு உடனே டேபிள் காலத்தில் பார்க்குற சிச்சுவேஷன் வந்துடுச்சு அப்போ சைன் தேர்ட்டினா ஒன் பை டூ இப்படி தான் எல்லாமே ப்ரொசீட் பண்ணோன்னு லெட் த கொஸ்டின் நவ் இஸ் ஈக்குவல் டூ அந்த டூ வை ஃபோரை சிம்பிளிஃபை பண்ணால் செகண்ட் டேபிளில் ஒன் டைம் டூ டைம்ஸ் ஓகே மேலே பாருங்கள் ரியல் பார்ட் காஸ் இமேஜரி பார்ட் சைன் அதே சமயம் கீழே ரியல் பார்ட் காஸ் இமேஜரி பார்ட் சைன்

கீழே இருக்குது டூ அதை மறந்துடாமல் எழுதிக்கணும் ஓகே அதே மாதிரி காஸ் சைனுக்கு பதிலாக இ காஸ் சைனுக்கு பதிலாக இ மீதி பிளஸ் ஐ மைனஸ் த்ரீ பை பை டூ ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஐ த்ரீ பை பை டூ இஸ் ஈக்குவல் டு அந்த ஒன் பை டூ அதை அப்படியே எழுதிக்கலாம் இந்த ரெண்டை கவனிங்க ஏ பவர் எம் பை ஏ பவர் என் வாட் இஸ் பவர் பவர் ஏ பவர் எம் மைனஸ் என் எம்முங்கிறது ஐ நைன் பை பை ஃபோர் மைனஸ் ஃபார்மலியே வரக்கூடிய மைனஸ் ஏ பவர் எம் மைனஸ் என்என்னுங்கிறது டினாமியட்டில் இருக்கிற பவர் தினாமியேட்டில் இருக்கிற பவர் என்னது மைனஸ் ஐ த்ரீ பை பை டூ அது இந்த மைனஸ் கோர்ஸ் சேர்கிறப்போது பிளஸ் ஐ த்ரீ பை பை டூ இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ இன் டூ இப்போ இங்கே பாருங்க இ பவர் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட் அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல் சேம் எடுக்கலாம் இல்லாட்டி டினாமினேட்டரை சேமாக கன்வெர்ட் பண்ணலாம் இங்கே என்ன இருக்குது ஃபோர் இங்கே டூ அப்போ இங்கே ஒரு இன்டூ டூ மேலே ஒரு இன்டூ டூ ஏன்னா டூ டூ கேன்ஸ் ஆனால் மீனிங் மாறாது அதே சமயம் இப்போ பாருங்கள் இங்கே கீழே ஃபோர் இங்கே கீழே ஃபோர் அப்போ டினாமினேட்டர் சேமாக மாறிடுச்சு நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம் வாட் இஸ் நியூமரேட்டர் நைன் பை ப்ளஸ் த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் பைஐ நைன் பைஐ ப்ளஸ் சிக்ஸ் பைஐ ஃபிஃப்டீன் பைஐ இல்லாட்டி ஐ ஃபிஃப்டீன் பை பை இப்போ ஒரு ஐக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு எக்ஸ்பண்ட் பண்ணிக்கலாம் ஒன் பை டூ டூ அதே மாதிரி ஈக்கு என்ன சிம்பிள் பிளஸ் பிளஸ் ஐ ஆங்கிள் சாரி ஃபிஃப்டீன் பை பை ஃபோர் ஓகே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டூ பைனா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி பை ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபிஃப்டின் என்ன ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டிகிரி டவுட் வந்தால் செக் பண்ணி பார்த்துங்க ஒன் எயிட்டி பை ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் என்ன ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டிகிரி வரும்

ப்ராக்கெட் போட்டுக்கலாம் த்ரீ ஃபிஃப்டீன் எங்கே இருக்குது டூ செவன்ட்டிக்கு த்ரீ சிக்ஸ்டிக்கு நடுவில் ஃபோர்த் குவர்ட்ரென்ட்டு இங்கே காஸ் சீக்வெண்ட்டோட நிலமை காசு அதோட ரிசீப்ரல் சீக்வெண்ட்டோட நிலைமை தான் பாசிட்டிவ் இங்கே என்ன இருக்குது காஸ் அப்போது காசோட நிலைமை ப்ளஸ் 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 இன்சன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஓகே அடுத்தது த்ரீ ஃபிஃப்டீன் த்ரீ ஃபிஃப்டீனா அந்த த்ரீ ஃபிஃப்டினை ஹரிசான்டல் கூட கம்பேர் பண்ணு ஹரிசான்டல் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஃபிஃப்டின் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஃபிஃப்டின் போனால் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ என்ன பார்க்கணும் காஸ் ஃபார்ட்டி ஃபைவ்

அந்த ஹரிசண்டல் த்ரீ சிக்ஸ்டி கூட கம்பேர் பண்ணணும் வித்தியாசம் என்ன வாட் இஸ் சைன் பை இதோட நிறுத்திட்டாலும் சரி இல்லை எக்ஸாம்பிள் டினாமினேட்டரில் இரேஷனல் வராமல் அப்போ நம்ம ரேஷ்னலாக கன்வெர்ட் பண்ணிடலாம் கீழே ரூட் டூ அந்த ரூட் டூ மேலே கீழே மல்பிஃபை பண்ணலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் இன் டூ ரூட் டூ இன்டூ ரூ டூ ஒன் இன்டூ ரூ டூ ரூ டூ பை ரூட் டூ இன்டு ரூ டூ ரூ டூ ஸ்கொயர் 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 ரூட் கேன்சல் ஆகிடுச்சுனா டூ மைனஸ் ஹை இன்ட்டு ஒன் இன்டூ ரூ டூ ரூ டூ பை ரூட் டூ இன்ட்டு ரூ டூ டூ இந்த டினாமேட்டில் கரெக்டாக உள்ளே கொண்டு போயிக்கலாமா அப்பெண்ணவா மாறு ஒன் இன்டூ ரூ டூ ரூ டூ பை டூ இன்டூ டூ ஃபோர்